வெல்கம் டு வாயாடி கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் சூடான தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா வெந்துட்டுருக்கும். வெறும் காலிஃப்ளவர் மட்டும் பொறுக்கி எடுத்து ஒரு வாட்டி வெறும் தண்ணியில் அலசிக்கலாம். புழு ஏதாவது செத்து போயிருந்ததுனால அது தனியாக போயிடும். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு, இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடலாம். மசாலா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலரி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி 3 நிமிஷம் கலரிட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.